அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் சமீரா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பனானா மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன், மூணு வாழைப்பழம். நான் வந்து சின்னதாக தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்துட்டிங்கன்னா ரெண்டே போதும். கால் லிட்ரு 250, ஆமாம், 250 ml வந்து நான் வந்து பால் எடுத்திருக்கேன். வந்து முந்திரி வந்து ஒரு 5 ஒரு 6 முந்திரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நம்ம சீனியும் ஆட் பண்ணிக்கணும். சுகர் வந்து நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வாழைப்பழத்தை வந்து எடுத்து ஆட் பண்ணிடுறேன். வாழைப்பழம் வந்து எங்கள் வீட்டில் மரத்துலேருந்து பறிச்சது தான். ஸோ அது வந்து பழுக்க வச்சுருந்தாங்க அம்மா. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதான் அப்படியே பண்ணி காமிச்சிடலாம் இதுலேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இது பண்ணுறேன். வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து தோல் எடுத்துகிட்டு தோலெலாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து நம்ம இப்போதைக்கு போடக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து முந்திரியை ஓரமாக வச்சுட்டு பாலை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கால் லிட்ரு பால் எடுத்திருக்கேன் நான். கால் லிட்டர்னா 250 ml. இதுக்கு தேவையான அளவு சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 tbsp வந்து நான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். இதை இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிரைண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இன்னொரு டைம் நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். அந்த முந்திரி வந்து லைட்டாக வந்து ஒரு துண்டு துண்டாக இருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து லேஸாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மில்க் ஷேக் வந்து நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. மில்க் ஷேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.